இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் செகண்ட் யூனிட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த வேர்டே நம்ம இப்பதான் கேள்வி பண்ணோம் நம்ம நிறைய நம்பர்ஸ் படிச்சோம் அதுல இப்போ புதுசா படிக்கக்கூடிய நம்பர்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அது என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எனக்கு தெரியறதா இருந்துச்சுனா இதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன நம்பர்ஸ்லாம் தெரியும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் நேச்சுரல் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ்னா உங்களுக்கே தெரியும் நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னது 1 2 3 4 நெக்ஸ்ட் ஹோல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ்னா உங்களுக்கு தெரியும் ஹோல் நம்பர்ஸ்னா என்ன 0 1 2 3 4 ஹோல் நம்பர்ஸ்னுடைய சப்செட் தான் என்னதுன்னு கேட்டிங்கனா நேச்சுரல் நம்பர்ஸ் ஏன் ஹோல் நம்பர்ஸ்ங்கிறது என்னன்னு கேட்டா நேச்சுரல் நம்பர்ஸ்ல எதை மட்டும் சேர்த்தா போதும் 0 மட்டும் சேர்த்தா தென் நெக்ஸ்ட் இன்டிஜர்ஸ் இன்டிஜர்ஸ்ங்கிறது என்ன இன்டிஜர்ஸ்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கனா 0 பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 2 பிளஸ் ஆர் மைனஸ் 3 அப்படியே போயிட்டே இருக்கும் சோ இந்த இன்டிஜர்ஸ்னுடைய சப்செட் தான் என்னன்னு கேட்டிங்கனா ஹோல் நம்பர்ஸும் நேச்சுரல் நம்பர்ஸும் அதாவது என்னன்னு கேட்டிங்கனா 0 1 2 3 கூட நெகட்டிவ் நம்பர்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 சேர்ந்ததுன்னா அது என்னன்னு கேட்டிங்கனா இன்டிஜர்ஸ் நெக்ஸ்ட் என்னதுன்னு கேட்டிங்கனா சே ரேஷனல் நம்பர்ஸ் ரேஷனல் நம்பர்ஸ்ங்கிறது என்ன the rational numbers the numbers in the form p by q the q not equal to 0 fraction la varra ella numbers me enna nu kettingna rational numbers appo enna sir 5 rational number sir 5 is a rational number enna 5 by 1 so the rational number nudi subset la enna nu kettingna the integers whole number natural numbers ella numbers me appo enna kalu enna nu kettingna rational numbers then next enna irukum kettna irrational numbers இரேஷனல் நம்பர்ஸ் வந்து இதுக்குள்ள சேரவே சேராது தனி செட் எல்லாமே சார் வந்து ஒரு செட் மாதிரி டிரா பண்றாங்க இதெல்லாம் என்ன இருக்குன்னா ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படியே ஓகே ரிப்போர்ட் படிச்சிருப்பீங்க செட்ஸ்ல இப்படி படிச்சிருப்பீங்க அப்படியே வச்சு ஒரு செட் செட்டா போட்டு சர்க்கிளா போட்டு படிச்சிருப்பீங்க அத தான் இங்க சார் ஸ்டார்ட்டா போட்டுருக்கேன் சோ அந்த ரேஷனல் நம்பர்ஸ் இரேஷனல் நம்பர்ஸ் டினோட்டட் பி இந்த இரேஷனல் நம்பர்ஸ்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ரூட்டுக்குள்ள வரக்கூடிய இம்பர்ஃபெக்ட் நம்பர்ஸ் எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா இரேஷனல் நம்பர்ஸ் ரூட்டுக்குள்ள வரக்கூடிய imperfect squares அப்ப என்ன இம்பர்ஃபெக்ட்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா என்ன root of 4 is a rational number yeah plus or minus 2 2ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா rational number root of 5 is a irrational number ஏன்னா இது வந்து என்னன்னு கேட்டா perfect square கிடையாது perfect square இல்லாத root குள்ள வரக்கூடிய எல்லா நம்பர்ஸ்மே என்னன்னு கேட்டிங்கன்னா irrational numbers அப்ப என்ன rational numbers அப்புறம் நம்ம என்னது படிச்சுப்போம் கேட்டா irrational numbers னு இதே எல்லாம் செஞ்சிருப்போம் படிச்சுப்போம் சோ அந்த irrational number க்கு அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா real numbers அது என்னது real numbers the real numbers ங்கறது என்னன்னு கேட்டிங்கனா எல்லாமே இருக்க கூடியதா என்னன்னு கேட்டா real numbers நமக்கு தமிழ் அழகாவ பேர் வச்சிருக்காங்க என்ன real numbers உண்மையான எண்கள் சோ அந்த real number system படிச்சது வரைக்கும் எத்தனை ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு கேட்டா up to 11th standard வரைக்கும் இந்த 11th standard வரைக்கும் நாம என்ன செய்யறோம் real number systemல இருக்க கூடிய எல்லா நம்பர்ஸ்மே நாம யூஸ் பண்ணிருப்போம் natural number whole number integer rational irrational real numbers சொல்லி எல்லா நம்பர்ஸ்மே நாம யூஸ் பண்ணியிருப்போம் இப்போ நாம புதுசா படிக்க கூடிய நம்பர்ஸ் real number சிஸ்டத்துக்கு அடுத்து complex number அப்படி என்ன இதுவரைக்கும் நீங்க நினைச்சிருக்கீங்க real number சிஸ்டம்னா இருக்கிறதுலயே பெரிய செட் அப்படினு ஆனா என்ன கேட்டா real number சிஸ்டத்தை விட பெரிய செட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா complex numbers அழகா நீ பேர் வச்சிருக்காங்க பாருங்க real numbers உண்மையான நம்பர் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படினா என்ன அர்த்தம் கேட்டா த இமேஜினரி நம்பர்ஸ் அப்ப என்ன ரியல் நம்பருக்கும் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் என்ன டிஃபரண்ட் அப்படி கேட்டிங்கனா ரியல் நம்பர்ஸ் என்னால ரியலைஸ் பண்ண முடியும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஜஸ்ட் இமேஜினேஷன் தான் பண்ண முடியும் அது இமேஜினரி நம்பர் அந்த நம்பர் எப்படி இருக்கும் அப்ப என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன என்ன உங்களுக்கு தெரியவே தெரியாது இனிமே தான் சார் உங்களுக்கு சொல்லியே தர போறேன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்னன்னே தெரியாது ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா இதனுடைய நம்பர் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய லாஸ்ட் இருக்கிறதா என்னதுன்னு கேட்டீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்ப இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு இதுக்கு அடுத்து நம்ம எதை படிக்க போறோம்னு கேட்டீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் படிக்க போறோம் அப்ப காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன அது எப்படி இருக்கும் அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கும்னு தெரியும்னா ஃபர்ஸ்ட் x2 - 1 = 0
டென்ஷன்ல குவாட்ரடிக் ஈக்வேஷன் சால்வ் பண்றத நம்ம என்ன செஞ்சிருப்போம் படிச்சிருப்போம். அதுல நேச்சுரல் ஆஃப் ரூட்ஸ் நம்ம பாத்துறோம் என்னன்னா தி ரூட்ஸ் ஆர் ரியல், ரூட்ஸ் ஆர் நாட் ரியல், ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல், ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். அதுல அன்ரியல் நம்ம எழுதிருப்போம் என்னன்னு ஞாபகம் இருக்காது, இருந்தாலும் ஜஸ்ட் ரீகால் பண்ணு. x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 இதுல x ஓட வேல்யூ என்ன? x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, x equal to plus or minus 1, x equal to plus 1 minus 1. The x or solution எப்படி இருக்கும் கேட்டா plus 1 ஆகவும் இருக்கலாம் minus 1 ஆகவும் இருக்கலாம். So same, x square minus 25 equal to 0, x square equal to 25, x equal to plus or minus 5, x equal to plus 5 minus 5. Plus 5 is real roots, minus 5 is real roots. இதெல்லாம் நம்ம டென்ஷன்ல என்ன செஞ்சிருப்போம்னா குவாட்ரடிக் ஈக்வேஷன் சால்வ் பண்ணிருப்போம். அதுடைய ரூட்ஸ் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா ஒரு ரியல் நம்பராகவே இருக்கும், ரெண்டும் ஒரே நம்பராகவும் வரலாம், ரெண்டும் வேற வேற நம்பராகவும் இருக்கலாம். இதுதான் ரியல் ரூட்ஸ். இதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ x ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0, x ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 இதனுடைய ரூட்ஸ் இதனுடைய சொல்யூஷன் எப்படி இருக்கும் தெரியாது. அப்புறம் என்ன x ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1, பிளஸ் 1 இங்கிட்டு வந்து அங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆகும் மைனஸ் 1 ஆகும். அப்புறம் x ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் 1, ரூட் ஆஃப் மைனஸ் 1 எப்படி ரூட் ஆஃப் மைனஸ் 1? x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்புறம் x ஈக்குவல் டு என்னதுன்னு கேட்டீங்கன்னா ரூட் 1. இந்த ரூட் 1 ஓட வேல்யூ தான் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1. x ஸ்கொயர் ஈக்குவல் டு 25, x ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 25. ரூட் ஆஃப் 25 நம்ம என்னது எழுதுவோம் கேட்டா பிளஸ் ஆர் மைனஸ் 5. ஆனா என்னன்னு கேட்டா அப் டு 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம ரூட்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டோம் கேட்டீங்கன்னா ஒரு நெகட்டிவ் நம்பரை எழுத மாட்டோம். ஏன் கேட்டா ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் நம்பர் வந்துச்சுன்னா அது என்ன நம்பர் கிடையாதுன்னு கேட்டா ரியல் நம்பரே கிடையாது. நம்ம தான் 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரியல் நம்பர் சிஸ்டம் வந்து தான் படிக்கும். இப்பதான் நம்ம என்னதை படிக்க போறோம் கேட்டீங்கன்னா இமேஜினரி நம்பரை படிக்க போறோம். அப்புறம் என்ன இமேஜினரி நம்பர்னா என்ன? ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் நம்பர் வந்துச்சுன்னா த நம்பர் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்லைன்னா இமேஜினரி நம்பர். ஏன்னா ரூட் ஆஃப் 25 அப்படின்னு கேட்டா பிளஸ் 5 மைனஸ் 5 சொல்லி என்னால என்ன செய்ய முடியும் டிஃபைன் பண்ண முடியும். ரூட் ஆஃப் மைனஸ் 1 ஓட வேல்யூ எப்படி இருக்கும்னு சொல்லி என்னால டிஃபைன் பண்ணவே முடியாது. உடனே அவங்க கூட உடனே அவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. கன்ஃபியூஸ் ஆனவங்க என்ன செஞ்சாங்கன்னா அதுக்கு பேர் வச்சுட்டாங்க த நம்பர் இஸ் த இமேஜினரி நம்பர். நமக்கு தெரியும் இமேஜினரினா என்னது கற்பனை, அது எப்படி இருக்கும்னு நம்மளாம் என்ன செய்யணும். ஸோ ரூட் ஆஃப் மைனஸ் 1 அப்படின்னு என்ன இமேஜின் நம்பர்னு பேர் வச்சுக்கணும். அதை எப்படி டிஃபைன் பண்ண யோசிச்சாங்க சார் ரைட் அதை டிஃபைன் பண்ணிடுவாங்க எப்படி ஐ ரூட் ஆஃப் மைனஸ் 1 வந்துச்சுனால என்னதுன்னு போட்டுக்கலாம் ஐன்னு போட்டுக்கலாம். ஸோ இதான் என்னதுன்னு கேட்டால் இமேஜினரி நம்பர். அப்புறம் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் நம்பர் வந்துச்சுன்னா த நம்பர் இஸ் இமேஜினரி. அப்புறம் என்னுடைய சொல்யூஷன் என்னது சார் பிளஸ் ஆர் மைனஸ் ஐ, பிளஸ் ஆர் மைனஸ் ஐ. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அன்னோன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 25 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 25 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 25, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 25. அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் 25, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் 25. தேர்ஃபோர் மைனஸ் ரூட் 25 அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்னா ரூட் ஆஃப் மைனஸ் 1 இன்டு 25. அப்புறம் என்ன ரூட் ஆஃப் மைனஸ் 1 ரூட் ஆஃப் 25. தேர்ஃபோர் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஐஏ, இது என்னன்னு கேட்டீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 5, தேர்ஃபோர் பிளஸ் ஆர் மைனஸ் 5 ஐ. அந்த ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்துச்சுன்னா த நம்பர் இஸ் இமேஜினரி. அப்புறம் ரூட் ஆஃப் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் ஐ, ரூட் ஆஃப் மைனஸ் 25 பிளஸ் ஆர் மைனஸ் 5 ஐ. அப்புறம் அடுத்தடுத்து சார் கேள்வி கட்டிகிட்டே போவேன் எப்படி ரூட் ஆஃப் மைனஸ் 36 பிளஸ் ஆர் மைனஸ் 6 ஐ, ரூட் ஆஃப் மைனஸ் 49 பிளஸ் ஆர் மைனஸ் 7 ஐ, ரூட் ஆஃப் 64 மைனஸ் 64 பிளஸ் ஆர் மைனஸ் 8 ஐ. ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் நம்பர் வந்துச்சுனாலே நம்ம அதை என்னன்னு சொல்லி சொல்லிடுறோம் இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம் ஓகேவா. அப்புறம் உங்களுக்கு தெரிய வேண்டியது ரூட் ஆஃப் மைனஸ் 1 ஈக்குவல் டு ஐ,
root of minus 1 equal to i. இதை தான் நாம என்ன சொல்லி சொல்றோம்னா இமேஜினரி நம்பர் அப்படினு சொல்லி நாம என்ன செய்றோம் சொல்றோம். இத வச்சிக்கிட்டு நாம இந்த இடையில என்ன செய்ய போறோம்னு கேட்டா இன்னும் கொஞ்சம் ஒரு டீடைலா அது இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட். நவ இப்போதைக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? root of minus 1 equal to i. root of minus 1 equal to i ஆ இருந்துச்சுனா i squared equal to root of minus 1 whole square. therefore root of minus 1 whole square உள்ளது minus 1. அப்போ i squared equal to எவ்வளவுன்னு கேட்டிங்கனா minus 1. then next i cube என்ன? i cube என்ன வரும்? i squared into i. i squared into i. base equal அந்த பவர் ஆட் பண்ணினா i cube அப்ப எப்படி எழுதலாம் கேட்டா i squared into i power 1 அப்படி எழுதலாம். சரி அப்ப i squared எவ்வளவு? minus 1 into i. அப்போ எவ்வளவு கேட்டிங்கனா minus. அப்ப எனக்கு தெரியுது என்ன? i cube equal to எவ்வளவு கேட்டிங்கனா minus i. அப்ப என்ன? i squared equal to minus 1 i cube equal to எவ்வளவு கேட்டிங்கனா minus i. சரி அப்ப i power 4 எவ்வளவு? i power 4 எவ்வளவு கேட்டிங்கனா i squared into i squared. i squared into i squared. i squared எவ்வளவு தெரியும்? minus 1 into minus 1 therefore 1. அப்பனா i power 4 எவ்வளவுன்னு கேட்டிங்கனா 1. i power 4 1 இருந்துச்சுனா i power 5. i power 5 எவ்வளவுன்னா i power 4 into i. அப்பனா i power 4 into i power 4 எவ்வளவு? 1 into i. அப்பனா எவ்வளவுன்னு கேட்டிங்கனா i. அப்பனா i power 5 எவ்வளவுன்னு கேட்டிங்கனா i. அப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியுது i ஸ்கொயர் i கியூப் i பவர் 4 i பவர் 5 i பவர் 6 என்னவா இருக்கும்? i பவர் 6 என்னவா இருக்கும் கேட்டிங்கனா i பவர் 5 into i. i பவர் 5 எனக்கு என்னன்னு தெரியும்? i னு தெரியும். அப்பனா i into i i ஸ்கொயர் minus 1. அப்பனா i பவர் 6 எவ்வளவு வரும்னா minus 1. பார்த்தா எனக்கு என்ன தெரியுது? மறுபடியும் என்ன வந்துச்சு? minus 1 வந்துச்சு. அப்பனா i பவர் 7 கண்டுபிடிச்சோம்னா minus. அப்புறம் i பவர் 8 கண்டுபிடிச்சோம்னா மறுபடியும் 1. அப்புறம் i பவர் 9 கண்டுபிடிச்சோம்னா சோ என்ன அர்த்தம் கேட்டா i ஸ்கொயர் i கியூப் i பவர் 4 i பவர் 5 இந்த நாலு வேல்யூ தான். நீங்க எந்த நம்பர் போடினா i பவர் 9 போடினா திருப்பி உங்களுக்கு என்னதே வந்துரும்? i னே வந்துரும். சோ இந்த i யோட வேல்யூ என்ன செஞ்சிட்டே இருக்கும் கேட்டிங்கனா எவ்வளவு பெரிய வேல்யூவா இருந்தாலும் minus 1 minus i i 1 இந்த நாலு வேல்யூ கூட தான் என்ன செய்யும் கேட்டா இருக்கும். இதெல்லாம் கிரேட்டஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ கிடையவே கிடையாது. சரி அப்ப நான் அடுத்து சார் இருக்கு i பவர் 50. i பவர் 50. i பவர் 50 எவ்வளவு இருக்கும்? i ஸ்கொயர் பவர் 25. i ஸ்கொயர் உங்களுக்கு எவ்வளவுன்னு தெரியும்? எவ்வளவு? minus 1 பவர் 25. அப்ப எவ்வளவு? minus 1. சரி i பவர் 50 எழுதுறத i பவர் 100 எழுதுவோம். i பவர் 100 எழுதினா i ஸ்கொயர் பவர் 50. அப்பனா minus 1 பவர் 50. minus 1 பவர் 50 என்ன ஆயிரும்? 1. அப்பனா i பவர் 100 எவ்வளவுன்னு கேட்டிங்கனா எவ்வளவுன்னு கேட்டிங்கனா 1. minus 1 பவர் 25. அப்ப என்ன வேல்யூ எவ்வளவு தான் இருக்கும்? நீ எந்த வேல்யூ எடுத்தாலும் எவ்வளவு பெரிய வேல்யூனாலும் எழுது. 1 2 3 4 இந்த நாலு வேல்யூக்கு தான் i பவர் உடைய வேல்யூ என்ன செய்யும்னு கேட்டிங்கனா இருக்கும். இத யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போறோம் கேட்டா எக்சர்சைஸ் 1 2.1 என்ன செய்ய போறோம் கேட்டிங்கனா சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல சார் என்ன செய்வோம் கேட்டிங்கனா எக்சர்சைஸ் உள்ள ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுப்பேன். லிசன் பண்ணிட்டு லைவ் கிளாஸ் போங்க. ஓகேவா? थैंक यू வெரி மச்.